வணக்கம், நான் உங்க அப்துல் நபீல். மதுரையிலேருந்து ஒரு ஜிம்ல ஒர்க் பண்ற சகோதரர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, கோச், நான் ரொம்ப ரீசெண்டாக தான் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன், பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ல சக்சஸ் ஆகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகே சகோதரரே, மூணு விஷயம் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தரேன். நீங்க பார்ட் டைம் பண்றதுனால மூணு விஷயம் சொல்லித்தரேன். இந்த மூணு விஷயங்களை, மூணு டிப்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நீங்க சக்சஸ் ஆயிடலாம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களை இந்த பிஸ்னஸ் பண்றதுக்கு உங்களை நீங்க தயார் பண்ணிக்கோ. என்ன தயார்னா, நிறைய ரிஜெக்ஷன்ஸை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும், அதுக்கு நீங்க உங்களை தயார் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் உங்களை கிண்டல் பண்ணுவாங்க, அதுக்கு உங்களை நீங்க தயார் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் உங்களை கேலி பண்ணுவாங்க, அதுக்கு உங்களை நீங்க தயார் பண்ணிக்கோங்க. அதிக நோ 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 நோன்றத நீங்க கேட்க வேண்டியது வரும், அதுக்கு உங்களை நீங்க தயார் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் உங்களை எந்த சூழ்நிலையிலையும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், உலகமே எதிர்த்தாலும், குடும்பம் எதிர்த்தாலும், நண்பர்கள் எதிர்த்தாலும், இந்த பிசினஸ் எதிர்க்கிறாங்கன்னா அவங்களுக்கு சரியா இதை பத்தி தெரியாததுனாலதான். ஓகே, சப்போஸ் எதிர்த்தா, நான் முன்வைத்த காலை எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரணத்தை கொண்டும் பின்வைக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க உங்களை நீங்க தயார் பண்ணிக்கணும். இதுதான் நம்பர் ஒன்னு. தயார் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு படத்துல விஜய் சொல்லுவார் இல்லையா, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சையே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு. நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க பேச்சையே நீங்க கேட்க கூடாது. அதாவது யாரு என்ன சொன்னாலும் முன்வைத்த கால பின் வைக்க கூடாது, போயிட்டே இருக்கணும். இப்படி யாராவது எதுக்குடா இந்த இண்டஸ்ட்ரி உனக்குன்னு அப்படி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், ஏண்டா உனக்கு இந்த ஆளை பிடிக்கிற வேலை, இதெல்லாம் என்கிட்ட கேட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படியே தட்டிட்டு, சட்டையில விழுந்த தூசி மாதிரி அப்படியே தட்டிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்ததுனாலதான் என்னால இந்த இண்டஸ்ட்ரியில பெரிய சாதனைகள் படைக்க முடிஞ்சது. அதெல்லாம் நீங்களும் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரலாம். அதனால முதல்ல உங்களை நீங்க தயார் பண்ணிக்கணும். இரண்டாவது, முழுமையா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி கத்துக்கணும். எப்படி பிளான் கொடுக்கறது அப்படின்றத நீங்க கத்துக்கணும். ப்ராடக்டை பத்தி கத்துக்கணும், கம்பெனியை பத்தி கத்துக்கணும், இண்டஸ்ட்ரியை பத்தி கத்துக்கணும். எல்லாத்தையும் நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கத்துக்கணும். கத்துக்கிட்டு பண்ணும்போது தான் நீங்க ரிஜெக்ஷன்ஸை குறைக்கலாம், ஃபெயிலியரை நீங்க குறைக்கலாம். இப்போ நீங்க ஒரு கார் ஓட்டுறீங்க, கத்துக்கிட்டு ஓட்டும் போது ஆக்சிடென்ட் இல்லாம ஓட்டலாம். கத்துக்காம ஓட்டினா என்ன ஆகும், விபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. இன்னைக்கு நிறைய பேர் காரே ஓட்டாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஆரம்பத்துல முறையா கத்துக்காம வண்டி எடுத்து ஓட்டுவாங்க, போய் எங்கேயாவது போய் இடிச்சிருவாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த காரையே ஓட்ட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க, அந்த காரை பார்த்தாலே அலர்ஜி ஆயிடும் அவங்களுக்கு. காரணம், அவங்க கத்துக்காம காரை எடுத்து ஓட்டுறதுனால. முறையா தெரிஞ்சவங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு, முறையா கத்துக்கிட்டு அந்த காரை எடுத்து ஓட்டியிருந்தா அவங்க சேஃபா போக வேண்டிய இடத்துக்கு போகலாம், கண்டினியூஸா அந்த டிரைவிங்கே அவங்க என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். அதே மாதிரி தான் நீங்க இந்த பிசினஸ் பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட நேரத்தை செலவு பண்ணி நிறைய கத்துக்கோங்க. இது ரெண்டாவது விஷயம், கத்துக்கிட்டு பிசினஸ் பண்ணுங்க. முதல்ல உங்களை நீங்க தயார் பண்ணிக்கோங்க சகோதரரே. ஏங்க, நீங்க ஜிம்ல தானே ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு தெரியாதா? ஓகே, இப்போ ஒரு ஜிம்ல உடல் பயிற்சி பண்ணும்போது வலிக்குதான் செய்யும், முதலே நம்ம தயார் பண்ணிக்கணும்ல. உடம்பு வலிக்க ஆரம்ப கட்டத்துல வலிக்கதான் செய்யும், வலிக்கும்னு தெரியும். பட் என்ன, எவ்வளவு வலிச்சாலும் நான் ரெகுலரா பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணி ஜிம்முக்கு வந்தா தானே நம்ம உடம்பு 6 pack, 7 pack, 8 pack எவ்வளவு பேக் தேவையோ அது கிடைக்கும் நம்மளுக்கு. 2-3 நாள் வலிக்குதுன்னு சொல்லி விட்டவங்க தானே அதிகம். ஜிம்ல வேலை செய்யறவங்களுக்கு அதிகம் சொல்லி கொடுக்க வேண்டியதே இல்லை, உங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் முதல்ல மனசை தயார் பண்ணிக்கணும். எவ்வளவு உடம்பு வலி வந்தாலும் நான் டெய்லி பண்ண போறேன்ற உறுதியான ஒரு முடிவு எடுக்கணும். ரெண்டாவது, கத்துக்கணும். நீங்க எதுக்கு ஜிம்ல இருக்கீங்க, கத்து கொடுக்க தானே, கத்துக்கிட்டு செஞ்சா தானே இடுப்பு பிடிக்காம இருக்கும், சுளுக்கு பிடிக்காம இருக்கும். எசாரணும், அதே மாதிரிதான் இங்கேயும், இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி, இதையும் முறையா செஞ்சா தான் சக்சஸ் ஆக முடியும். இதுலயும் நீங்க கத்துக்கணும், இதை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட கத்துக்கணும். மூணாவது, நீங்க பார்ட் டைம் பண்றதுனால ஒரு சிம்பிளான விஷயத்த சொல்லித்தரேன். அடுத்த 365 நாள் நீங்க டெய்லி ஒரே ஒரு பிரசன்டேஷன் கொடுங்க. உங்களுடைய பிசினஸ் பிளான் யாராவது ஒருத்தருக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தினமும் எப்படி
ஒரு ஆப்பிள் டெய்லி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதோ அது மாதிரி டெய்லி ஒரு பிரசன்டேஷன் குறைஞ்சது அதையும் கொடுத்தா ஹாப்பி. ஆனா ஒரு நாள் கூட விடாம நீங்க வெளியூர்ல இருந்தாலும் சரி, நீங்க உள்ளூர்ல இருந்தாலும் சரி, நீங்க எந்த சூழ்நிலையில எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் டெய்லி நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி உங்க கம்பெனியோட பிசினஸ் பிளான் ஒரு பிளான் யாருக்காவது கொடுத்துடணும். 365 நாள் தொடர்ந்து கொடுங்க. நீங்க எதிர்பாராம நீங்க பாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன், கன்வர்ஷன் தானா வரும். வரலன்னா என்னுடைய நம்பர் இருக்கு, என்கிட்ட கேளுங்க. சார், நான் 365 நாள் டெய்லி நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு, ஆனா எனக்கு ஒருத்தர் கூட சேரலன்னு நீங்க சொல்லுங்க, நான் ஒரு 100 ப்ராஸ்பெக்ட் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? ஏன்னா கண்டிப்பா கன்வர்ஷன் வரும். ஒரு பிரசன்டேஷன் ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள் உங்களுக்கு கீழே வந்திருக்கிறவங்களுக்கு இந்த கம்பெனியை பத்தி பிசினஸ் பத்தி ட்ரைனிங் கொடுங்க. ஓகே, டெய்லி ஒரு பிரசன்டேஷன், வாரத்துல ஒரு நாள் 1 மணி நேரம் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணவங்களை ஒரு இடத்துக்கு வர வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க. அதாவது அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கம்பெனியை பத்தி எஜுகேட் பண்ணுங்க. மோட்டிவேஷன் அண்ட் எஜுகேஷன் பண்ணுங்க. இது போதும் நீங்க நெட்ஒர்க்கிங்ல நீங்க பார்ட் டைம் பண்றதா இருந்தா சக்சஸ் ஆகிறதுக்குன்னு சொல்லி மதுரைக்கு வந்தா கண்டிப்பா உங்க ஜிம்முக்கு வரேன். நானும் ரொம்ப நாளா சிக்ஸ் பேக் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, பட் ஃபேமிலி பேக் தான் ஆயிட்டு வருது. இது என்ன கேட்டா, என் ஒய்ஃப் நல்லா சமைப்பா. நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறது இவ செய்யறதெல்லாம், ஆனா சாப்பிட்றதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி பார்ப்போம் எப்படி நான், பட் விடமாட்டேன். எப்படியும் நான் வந்து இந்த 2021ல சிக்ஸ் பேக்ஸ் பண்ணியே ஆவேன். அப்படி முடியலன்னா நான் உங்ககிட்ட கேட்கறேன், ஐடியாஸ் நீங்க எனக்கு கொடுங்க சிக்ஸ் பேக்ஸ் பண்றதுக்கு. ஓகே, ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த 3 ஃபார்முலா 3 டிப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் ஆவீங்க. சீக்கிரம் நீங்கள் சொந்தமான ஒரு ஜிம், ஏன்னா நீங்கள் எனக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, பணம் நிறைய சம்பாதிச்சு ஒரு சொந்தமான ஜிம் மதுரையில் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்க. சீக்கிரம் நீங்கள் ஒரு ஜிம் ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.